இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது மேலும் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியுள்ளது இப்போட்டியில் ஜடேஜா பேட்டிங் வரிசையில் ஐந்தாவது வீரராக களமிறங்கி பதினெட்டு பந்துகளில் நாற்பத்தைந்து ரன்கள் விளாசினார் இதில் ஏழு பவுண்டரிகளும் ஒரு சிக்சரும் அடங்கும் காயம் காரணமாக இரண்டு மாதம் ஓய்வுக்கு பிறகு இலங்கை தொடருக்காக அணியில் திரும்பினார் ஜடேஜா எப்போதும் பேட்டிங் வரிசையில் ஏழாவது வீரராக களமிறங்கும் ஜடேஜாவிற்கு ரோஹித் நான்காவது ஐந்தாவது வீரராக களமிறங்கும் வாய்ப்பு வழங்கி வருகிறார் இதுகுறித்து ரோஹித் பேசுகிறார் பேட்ஸ்மேனாக வளர்ந்து வருவதால் இனி அவரை நடுவரிசையில் அடிக்கடி பார்ப்பீர்கள் என்று தெரிவித்தார் போல் ஜடேஜா முதல் இரண்டு போட்டிகளில் அசத்தி விட்டார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜடேஜா நான் இப்போதெல்லாம் என்னை ஒரு பேட்ஸ்மேனாக உணர்கிறேன் ரோஹித் சர்மா தான் என் மீது நம்பிக்கை வைத்து ஐந்தாவது இடத்தில் களமிறங்க வாய்ப்பு அளித்தார் இதன் மூலம் சூழலுக்கு ஏற்றவாறு என்னால் விளையாட முடியும் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு இந்த பொறுப்பை வழங்கிய ரோஹித்துக்கும் அணி நிர்வாகத்திற்கும் நன்றி எதிர்காலத்திலும் இதே போன்ற வாய்ப்பு கிடைத்தால் அதிலும் சிறப்பாக விளையாடுவேன் என்று ஜடேஜா நம்பிக்கை மேலும் பேட்டிங்கை நான் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்கிறேன் ஆட்டத்தை கடைசி வரை நின்று முடிக்க நினைக்கிறேன் எனவும் ஜடேஜா தெரிவித்துள்ளார்